கேள்வி பதில் சீமானின் அரசியலை மதிப்பிடும் அளவுகோல்கள் எவை நாம் தமிழர் கட்சியை சீமான் தன்னுடைய தனிப்பட்ட சொத்தாக கருதுகிறார் நேர்காணல்களில் கட்சியையும் அவரையும் தொடர்பு படுத்தி ஏகப்பட்ட நான்கள் வருகின்றன அதனால்தான் பேரா அருணனோடு நடந்த விவாதத்தில் சவால் விடும்போது சவாலில் தோற்றுவிட்டால் என் கட்சியை கலைத்து விடுவேன் என்றார் ஆகையால் நாம் தமிழர் கட்சியின் வாழ்வும் இருப்பும் சீமானின் கையில் தான் இருக்கிறது நாம் தமிழரின் நிரந்தர தலைவரும் தேர்தலில் வென்றால் ஒரே முதல்வரும் சீமான் தான் இது வாரிசு அரசியலுக்கு இணையான அரசியல்தான் கூட்டுத்துவம் இல்லாமல் ஒரு நபரை மட்டும் மையப்படுத்தி ஒரு கட்சி அல்லது இயக்கம் வளர்வது கடினம் அப்படியே வளர்ந்தாலும் அந்த வளர்ச்சியின் காலம் மிகவும் வரம்பிற்குட்பட்டதுதான் இது முதல் விஷயம் வந்தேரிகள் ஆளக்கூடாது தமிழன்தான் ஆள வேண்டும் என்று அனைத்து பிரச்சனைகளுக்கும் இனவாத அரசியலை முன்வைத்து உணர்ச்சியாக பேசுகிறார் யார் வந்தேரி யார் தமிழன் என்ற கேள்வி தமிழ் சாதிகள் தான் அதாவது ஆதிக்க சாதிகள் தான் தமிழர்கள் என்று வருகிறது அந்த வகையில் அவருடைய தமிழ்த் தேசிய அரசியலில் சாதியம் கலந்திருக்கிறது தமிழனுக்கு பொற்கால வரலாறு உண்டு இன்று தமிழன் ஏமாந்து விட்டான் தமிழினத்தை மீட்க வேண்டும் என்பதையெல்லாம் நாப்புடைக்க நரம்பு மிடுக்க அவர் பேசுகிறார் மேலோட்டமான அரசியல் புரிதலில் இருக்கும் மக்கள் பிரிவினரை இந்த உணர்ச்சி மயமயமான முழக்கம் ஆரம்பத்தில் ஈர்க்கும் மராட்டிய மாநிலத்தில் இப்படித்தான் மதராசிகளை விரட்ட வேண்டும் என்று பால் தாக்கரே பேசி தமது தனது சிவசேனாவை வலுப்படுத்தினார் இன்று அந்த முழக்கம் அங்கேயே எடுபடுவதில்லை சிவசேனாவும் பாஜகவின் இளைய பங்காளியாக தேய்ந்து போனது இது இரண்டாவது விஷயம் சீமான் தனது மாற்று அரசியலாக தேர்தல் அரசியலேயே முன்வைக்கிறார் தேர்தலில் வெற்றி பெற்று தான் கூறும் மாற்று அரசியல் தீர்வுகளை அமல்படுத்துவேன் என்று கூறுகிறார் அதன்படி நாம் தமிழர் கட்சி இந்திய பாராளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மையாக வெற்றி பெற வாய்ப்பில்லை தமிழகத்தில் மட்டும் வெற்றி பெற வாய்ப்பு வாய்ப்பிருப்பதாக வைப்போம் அப்போதும் அவரால் அவர் கூறியவற்றை செய்து செய்ய வாய்க்கப் போவதில்லை கார்கள் எனப்படும் மகிழுந்து தயாரிப்பை நிறுத்துவேன் அதனால் சுற்றுச்சூழல் மாசடைகிறது ஏராளமான நீர் விரயமாகிறது என்கிறார் மகிழுந்து தேவைப்படுவோருக்கு வெளிநாட்டில் அதாவது ஜப்பான் கொரியா போன்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வேன் என கூறுகிறார் இப்படி அனைத்திற்கும் ஒரு மாற்றை கூறி தமிழகத்தின் பஞ்ச பூதங்களையும் காப்பாற்றி சிங்கப்பூர் போல் மாற்றுவேன் என்கிறார் கார் தயாரிப்பை நிறுத்தி இறக்குமதி செய்வது என்பது தேர்தல் அரசியலில் நடக்கிற காரியமா இவை மத்திய அரசுடன் சம்பந்தப்பட்டதோடு சிறப்பு பொருளாதார மண்டலம் என்ற முறையில் தனியார் மயம் தாராள அடிப்படையில் தமிழகத்தில் கார் உற்பத்தி நடைபெறுகிறது இதை எப்படி சீமானால் நிறுத்த முடியும் பேச்சு நிறுத்துவதாக கொண்டால் ஒரு நீதிமன்ற உத்தரவு போதும் அதை செல்லாது என்று மாற்ற மேலும் தனியார் மயம் தாராளமயம் உலகமயம் போன்ற கொள்கைகளை ஏற்றுக்கொள்பவர்தான் தேர்தல் அரசியலில் நிற்கவே முடியும் இன்று கல்வி சுகாதாரம் தனியார் மயமாக்கப்பட்டிருக்கிறது விரைவு பேருந்துகள் வழித்தடத்தில் ஆம்னி பேருந்துகள் தனியார் கொள்ளையடித்து வருகின்றன சீமான் இவற்றை அரசுடைமையாக்க முடியுமா நிச்சயம் முடியாது அதனால்தான் தனியார் கல்வியின் தரத்துக்கு ஏற்ப அரசு கல்வியை மாற்றுகிறேன் என்று தற்காப்பாக பேசுகிறார் அந்த தரத்திற்குரிய காசுக்கு எங்கே போவார் எனவே தேர்தல் அரசியலில் சீமான் கூறும் எதையும் அமல்படுத்த முடியவே முடியாது அது போகாத ஊருக்குரிய அரசியலே அன்றி வேறில்லை இந்த அமைப்பு முறையே இன்றைய அரசியல் பொருளாதார சீர்வுகளுக்கு சீரழிவுகளுக்கு காரணம் என போது அந்த அமைப்பு முறைக்குள்ளேயே தீர்வு தேடுவது அடிப்படையிலேயே தவறானது அது மூன்றாவது விஷயம் ஜெயலலிதா உயிருடன் இருந்தபோதும் மோடியின் முதல் ஐந்து ஆண்டு ஆட்சியின் போதும் சீமான் இவர்களை கடுமையாக விமர்சனம் செய்யவில்லை அடக்கி வாசித்தார் நாம் தமிழர் கட்சி திராவிட இயக்கத்தையே முதன்மையான எதிரியாக கருதுவதால் திமுக திகா போன்றவற்றை எதிர்ப்பது போல் அதிமுக பாஜகவை எதிர்ப்பதில்லை இதனால் பல நேரம் நாம் தமிழர் கட்சி தமிழ் ஆர்எஸ்எஸ் போன்றே காட்சியளிக்கிறது இனவாதம் இயற்கையாகவே மதவாதம் சாதியவாதத்தோடு தொடர்புடையது என்பதற்கு இது ஒரு சான்று இது நான்காவது விஷயம் சென்ற இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு ஏறக்குறைய மூன்று சதவீதம் வாக்கு கிடைத்திருப்பது எப்படி மக்கள் தேர்தல் அரங்கில் எப்போதும் புதியவர்கள் புதிய கட்சிகளுக்கு ஆதரவு தருகிறார்கள் திமுக அதிமுகவின் அரசியலால் ஏமாற்றமடைந்து புதிய சக்திகள் என்ற முறையில் அப்படி ஆதரவு தருகிறார்கள் ஏற்கனவே ஆரம்பத்தில் விஜயகாந்த் கட்சிக்கு அப்படி மக்கள் ஆதரவு தந்தார்கள் இன்று தேமுதிகவே திமுக அதிமுக போல பழைய கட்சியாக மாறிவிட்டது சென்ற தேர்தலில் நாம் தமிழருக்கு இணையாக கமல்ஹாசனது கட்சிக்கு மக்கள் வாக்களித்தார்கள் அதுவும் புதிய கட்சி என்ற முறையில்தான் நாளை ரஜினி நின்றாலும் அப்படி ஓரளவு பிரிவு மக்கள் வாக்களிப்பார்கள் இருப்பினும் இந்த தேர்தல் முறை யாரையும் தின்று செரித்துவிட்டு சந்தர்ப்பாதிகளாக மாற்றும் என்பதால் புதிய கட்சிகளின் மீதான மக்களின் புதிய மோகம் தற்காலிகமாக ஓரிரு தேர்தலோடு முடிந்துவிடும் என்று ஆதலால் இந்த புதிய கட்சிகள் இறுதியில் திமுக அதிமுகவோடு கூட்டணி அமைத்து தமது அரசியல் இருப்பை உறுதி செய்கிறார்கள் நாம் தமிழரும் அப்படி கூட்டணி அரசியல் இன்றி தனிக்கடை போட்டு ரொம்ப நாள் ஓட்ட முடியாது இது ஐந்தாவது விஷயம் நாம் தமிழர் கட்சியை புரிந்துகொள்ள இந்த அளவுகோல்கள் போதுமா என்று